எதை விரும்பினாங்களோ அதை செய்வாங்க. செஞ்ச அவ்வளவுமே அல்லாஹ்வுக்காக சொல்லுவாங்க. எனவே சஹாபாக்கள்லே இமாக்கள்லே ஔலியாக்கள்லே பெரிய பெரிய தரஜாவ எத்தனையோ பேர் வந்து சேர்ந்தாங்க. என்ற காரணம் அவங்க இபாதத்திலே அவர்களுடைய கல்வால அல்லாஹ்வுக்காக சோதித்த முசீபத்துகள் மசாயிகள் சோதனைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை செய்ததனால பொறுமையை கொண்டுதான் இந்த இவ்வளவு பெரிய தரஜா வைத்துக் கொண்டாங்க. எனவே இந்த ரமலான் பொறுமை செய்யக்கூடிய மாதம். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சஹாபாக்களுக்கு வந்த பிரச்சனையை விட பெரிய ஒரு பிரச்சனை வர முடியாது. எனவே சஹாபாக்களை விட நான் பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக நான் பொறுமை செய்வேன் என்று நாம் எல்லாரும் பொறுமை செய்யணும். قال الله تعالى لنبيه صلى الله عليه وسلم وذكرهم بأيام الله ونذكركم بيوم الفرقان يوم التقى الجمعان. حينما خرج النبي صلى الله عليه وسلم ليأخذ قافلة لقريش استعدت قريش ونجت القافلة. فاستشار النبي صلى الله عليه وسلم أصحابه لأنه قد بايع الأنصار على أن يحموه مما يحمون به انفسهم واموالهم وهذا في المدينه. ولكن النبي صلى الله عليه وسلم الان خارج المدينه. فانظر الى ادب النبي صلى الله عليه وسلم. ليس انه رسول الله فهو يتصرف كما يشاء، لكن يعلمنا الخلق، يعلمنا المشوره، يشاور اصحابه حيث انه خارج من المدينه ويريد ان يحارب. فاخذ مشوره الصحابه رضي الله عنهم. நம்முடைய நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூல், ஒரு நபி, அல்லாஹ்வால இன்னும் உரை மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டவர். அவங்க அவர்களை விட தரம் குறைஞ்ச யாரு என்று எதுவும் கேட்கவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுக்கு நேரடியாக கேட்கலாம், வஹீயில் வஹி எடுக்கலாம், வரக்கூடிய வஹியை பாரம்பரியமாக. ரெண்டாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல இன்னும் இருந்தோ இல்லையோ சஹாபாக்கள் கிட்ட கேட்டுத்தான் முடிவெடுக்கும். சஹாபாக்கள் கண்ணியம் கொடுத்தினாங்க, எந்த கட்டத்தில் யுத்தம் ஒன்று செய்ததாக இருந்தாலும், ஏதாவது ஒன்று காவல்களுக்கு செய்ததாக இருந்தாலும், அல்லது சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ததாக இருந்தாலும், சஹாபாக்கள் நிரப்பினவங்க சஹாபாக்கள் கும்பிட்டு அவங்க மஷ்வரா பண்ணி ஆலோசனை செஞ்சு கேட்பாங்க. இது அவங்களுக்கு பணிவு தங்கம். அல்லாஹ்வுடைய மஷ்வராக இருந்தும் எனக்கு சஹாபாக்கள் கேட்டு கேட்டுக்கொண்டால் என்ற தன்மை அவர் இல்லாம பணிஞ்சு பொறுமையோட பணிபோட அம்மன் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்வாங்க. எனவே நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் நாங்களும் பசி இருக்கிறோம், ஏழைகள் பசி இருக்கிறாங்க. எனவே ஏழைகள் நாங்கள் நல்ல இடத்துல ஒன்று. எனவே அந்த பணிவு தன்மை எங்களுக்கு வரவும் கண்டிப்பாக சொல்லுவோம். فقام سيدنا ابو بكر يتكلم جيدا ولا النبي يقول اشيروا علي ايها الناس. النبي صلى الله عليه وسلم كان يريد الانصار لانهم هم الذين اووا في المدينه وهم الذين اسكنوا في بلادهم وهم الذين سيتضررون فيما اذا غلب المشركون المسلمون فسيهجمون على المدينه هم اصحاب الراي. النبي يقول اشيروا علي ايها الناس. فقام سيدنا عمر بن الخطاب وتكلم جيدا وجلس ثم قال اشيروا علي ايها الناس. ففهم سيدنا سعد بن معاذ ان النبي صلى الله عليه وسلم يقصد الانصار. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எனக்கிட்ட கொஞ்சம் மஷூரா பண்ணி கொடுங்க, எனக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அபுபக்கர் சித்திக் தான் எழுப்பினாங்க. எழுப்பி என்னமோ ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அழகார் உங்களால் பேசி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு சேட்டிஸ்ஃபை இல்லை. மறுபடியும் சொன்னாங்க, மனிதர்களே எனக்கிட்ட என்ன சரி இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க மஷூரா பண்ணி கொடுங்க, ஒவ்வொருத்தர் எழுப்பி ஒவ்வொரு விஷயத்தை கேளுங்க. ரெண்டாம் தினம் அவங்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எழுப்பினாங்க. எழுப்பி சில விஷயத்தை பேசி கொடுத்தாங்க. மறுபடியும் சொன்னாங்க, கருமை தோழர்களே, மனிதர்களே, நீங்க என்ன சரி இருந்தால் கேளுங்க, கேளுங்க, மஷூரா பண்ணுங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எழுப்பினாங்க. எழுப்பி சில விஷயத்தை பேசினாங்க. பேசின உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு திருப்தி ரிலீஃப் பண்ணுங்க. இதுல ரகசியம் என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்சாரிகள்
எந்த அளவுக்கு சொன்னா மக்காவுல உள்ள மக்கள் அப்படியே மனைவி மக்களை விதவையாக்கிட்டு அனாதையாக்கிட்டு வந்த உடனே அவங்க ரெண்டு மூணு திருமணம் முடிச்சவங்க மனைவிமார்கள விருப்பத்தோடு ஒரு மனைவிய தலாக் சொல்லிவிட்டு சஹாபிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. சொத்து மட்டுமல்ல, இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமாக வாழுங்க அந்த அளவுக்கு சொத்தையும் கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவியர் கூட தலாக் சொல்லி அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கும் அளவுக்கு அன்சாரிகள் இந்த உலக பற்றற்றவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களா நாங்க எதையும் செய்ய தயார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீ எதையும் இழக்க தயார் என்று மதீனா வாசிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவங்க வரவேற்றதுனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வியத்தை கொடுத்தாங்க. மதீனா வாசிகள் என்ன சரி அன்சாரிகள் ஒரு முடிவு சொன்னா அதுக்கு நீங்க மாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி வச்சிருந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال سيدنا سعد بن معاذ يا رسول الله امضي لما امرك الله سر على بركه الله امضي لما امرك الله حارب من شئت سالم من شئت فنحن حرب لمن حاربت وسلم لمن سالمت. سعد بن معاذ انت مشهور يا ابن بشير دائما نركب بدري يكتب نركب بوهد بدري بوهد நாம் போய் வருவோம் உங்களை நாம் பாதுகாப்போம்.
لو خضت بنا هذا البحر فخضته لخضناه معك நீங்க இந்த கடல்ல பாய சொன்னா நாங்க பாஞ்சிருவோம் நீங்க பாஞ்சோ பாயோ நீங்க சொன்னா நாங்க செய்வோம் யா ரசூலல்லாஹ் உங்களோட வார்த்தை மட்டும்தான் நமக்கு தேவை ஏனெனில் யா ரசூலல்லாஹ் நான் உங்களை நூற்றுக்கு நூறு நம்பி இருக்கிறோம் நீங்க தான் எங்களோட ரசூல் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு தாரது எங்களுக்கு கடமையா ரசூலல்லாஹ் எனவே பாய அன்சார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா على ان ياتي الى المدينه لم يبايعوه على هذا بايعوه على السمع والطاعه وعلى الايمان وعلى ان يحموه مما يحمون به انفسهم في المدينه ولكن الايمان يزيد في القلب الايمان يزيد في القلب ارتقوا اعطوا اموالهم خرجوا لمحاربه العرب ضحوا باموالهم واولادهم ونسائهم حتى لو خاض بهم البحر لخاضوه محبه الايمان النبي صلى الله عليه وسلم حينما سمع هذا الكلام استنار وجهه كانه قد عبد الله صلى الله عليه وسلم எனக்கு குடும்பமான கொஞ்சம் அதிகமான சொத்து செல்வமான உங்களை உயிரை காப்பாற்ற
மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வோம். அல்லாஹ்வை பத்தி தவறாக நினைக்காத வரை எங்களை வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கொள்வோம். لأجل ذلك قال الله عز وجل لأهل بدر افعلوا ما شئتم فقد عفرتم. النبي صلى الله عليه وسلم بعدما أتاه الإذن من الله عز وجل بأن أهل بدر مغفور لهم وافعلوا ما شئتم، كان إذا فعل أحد البدريين شيئا النبي صلى الله عليه وسلم يقول هذا ممن شهد بدر. بدر أصبحت عظمة، لماذا؟ لأن أهل امتلوا إيمان. وفي ذلك يقول سيدنا حارثة بن سراقة قبل غزوة بدر بما يقارب سنة، لقيه النبي صلى الله عليه وسلم في أحد شوارع المدينة وقال له يا حارثة كيف أصبحت؟ قال أصبحت مؤمنا بالله حقا. صلى الله عليه وسلم إن صحابة كان بشيء الله تعالى شكرا முஸ்லிம்
حارثة ابن 17 سنة يأتي بكلام كبير. النبي يراقبه ويقول له: يا حارثة، ما حقيقة إيمانك؟ يقول حارثة: 17 سنة كأنني أرى عرش ربي بارزا، أرى عرش الله، وأرى أهل الجنة في الجنة يرحمون، وأهل النار في النار يعذبون. إيمان. صلى الله عليه وسلم قال سبحانه وتعالى: أين الرئيس؟ أنا عبد الله بن مسعود الصحابي بس بيت بس. قال لي الرسول الصحابي شكرا لي نام إني بسبب إني الله ربي كل يوم إيمان من تقوى من يقين من يدري. صلى الله عليه وسلم قال: أنا سامع بس بيت بس بس. عمر الله يسلمك يا حبيبي. الله ربي أقول بطل إيمان من كلك من ديرنا. سامانيا ما نقول شيء من لا من يوسف يبيسك ما حقيقة إيمان عمر إيمان ده حقيقة لنا عمر إيمان ده راس كمنا نيجي من جنود كمنا كارا نحن من كمنا ونحن شريف شيء مهم طوله شرنا يا رسول الله الله أولي هريشنا بعد كون ذكره سؤال كواجه كلا سؤال كلا إيمان ما نبغى من كنا ذكر كندي من دري بدي يا رسول الله نار كواجه كلا كنا كلا بيت ولا شيء بدي بدي نان بعد كون ذكره أنت على بكي விரும்பாமலே அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு மரணம் வந்தது. இவங்க
சொர்க்கத்தையே பார்த்தார்கள். இதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு சஹாபாக்களுக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் போதித்தது. சைதுனா ஹாரிதா சொன்னார், شهد بدر وكرمه الله بالشهادة في بدر حينما رجع النبي صلى الله عليه وسلم المدينة أتت أم حارثة تقول للنبي يا رسول الله أين ابني؟ أين ابني حارثة؟ قالت هو في الجنة فأهنيه في النار فأعزيه. النبي لا يجيب. أم حارثة يا رسول الله إن حارثة أهو في الجنة فأهنيه أم في النار فأعزيه. فقال لها النبي صلى الله عليه وسلم إنها ليست جنة. الجنة ليست واحدة بل هي جنات. وإن ابنك حارثة في الفردوس الله في بدر كان عمره 18 سنة وامتلأ قلبه إيمان فشهد بدرا واستشهد في بدر ولا نرى الفردوس الأعلى. أين نحن؟ أين إيمانك؟ إلى أي مرتبة وصلنا بالإيمان؟ نسأل الله السلامة والعافية. حارث بن الصلاه رضي الله تعالى بدر يوتر பார்த்தபொழுது பத்ர் யுத்தத்தில் சைதாக்கப்பட்டவர்கள் ஒருத்தர். பத்ர் யுத்தத்தில் 14 பேர் சைதாக்கப்பட்டார்கள். 14 பேர் சைதாக்கப்பட்டாங்க. அந்த 14 பத்ருடைய சுகதாக்கள் 14 பேர்ல இவங்க ஹாரிஸ் பின் சுராக்க ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபா சைதாக்கப்பட்டு அவங்க நல்ல நல்ல செய்யப்பட்டு அவங்க வாப்பா வந்து கேட்கிறாங்க இந்த ஹாரிஸ் என் மகனுங்கள் அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரா எங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அல்லது நரகத்தில் இருக்கிறாரா எங்களுக்கு கவலைப்படுறது. அவர் உமா ஓடி வந்தார் சைதாக்கப்பட்ட சீனி கேள்விப்பட்டு யார் சொல்லா ஹாரிசா இங்க 18 வயசு சின்ன வயசு உங்களுக்காக வந்தாரு எங்களுக்கு சந்தோஷத்துக்காக நீங்க சொல்லுமையால சொல்லலாம் நாங்களும் சந்தோஷப்படணும். அவர் சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு சொன்னாங்க ஹாரிசாவுடைய தாய் தந்தையே ஹாரிசாவை பெற்றெடுத்த தாய் தந்தையே உங்களுக்கு நான் பாக்கியம் உண்டாவதாக அவரை பெற்றெடுத்தது உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக என்று சொல்லி சொன்னாங்க. சுவர்க்கத்திலே நரகத்திலே என்று கேட்கவானா சுவர்க்கத்திலே எந்த சொர்க்கத்தில் என்று கேளுங்க. சுவர்க்கத்தில் ஒரு சுவர்க்கம் அல்ல பல சுவர்க்கம் இருக்கிறது அதுல ஆக மேலானது நான் இருக்கக்கூடிய சுவர்க்கம் محبة النبي يود أحدهم
أن يراني بكل ما يملك. أين نحن من محبة النبي؟ وما كان الله يعذبه أنت فيهم. الذي كان عند الصحابة ولكن نحن أين هو فينا؟ هو فينا بالقلوب، بالمحبة، بالصلاة عليه. محمد النور ونحن نذكر النور ونريد الله ان يجعل لنا
هؤلاء الإخوان الذين أجروا بعدك أجر 50 لماذا؟ القابض على دينه كالقابض على الجمر، يجد من يعادي حتى في الذكر، ذكر بعد الصلاة قالوا بدعة، نحن في حرب، صلاة على النبي قالوا بدعة، ولكن قال الله عز وجل بعد أن قال أفمن يهدي الله صدره أفمن ينعم فمن شرع الله صدره للإسلام فهو على نور من ربه، وقال لقد جاءكم من الله نور وكتاب مبين، قال فمن لم يجعل الله له نورا அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாருடைய கல்ப அல்லாஹு தஆலா விரிவாக்கி கொடுத்தானோ, யாருடைய கல்பல அல்லாஹு தஆலா அவன் முஹம்மத் விரும்புறானோ அவங்க அல்லாஹுடைய ஒளி ஒவ்வொரு அலா நூரின் மின் ரப்பி, அலா நூரின் மின் ரப்பி, அல்லாஹ்விடத்திலிருந்து ரப்பிடத்திலிருந்து அவருடைய ரப்பிடத்திலிருந்து பெரிய ஒரு நூர் ஒரு ஒளி ஒன்று கல்பல வச்சிட்டாரு. هم يرون الذاكرون الله كثيرا والذاكرات، وقالوا لهم بدعوا